ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம் எப்போவுமே, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அக்சசரிஸ் கொஞ்சம் வந்திருக்கு. அக்சசரிஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு. ஸோ எதுவுமே வந்து ஒருத்தர் கை ஒருத்தர் யூஸ் பண்ண ஒரு பொருளை நம்ம விற்கலாம். எல்லாமே வந்து புதுசு. என்னென்னா இது வந்து கடையில் வந்து தங்கிட்ட மொபைல், கடையில் வந்து ஸ்டாக் வச்சு ஸ்டாக் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நத்திங் சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். இது தம்பி தம்பி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுப்பா தம்பி, இதை ஓப்பன் பண்ணுங்கண்ணா. ஸோ இதில் ரெண்டு கலர் இருக்கு. இதில் இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா, 9000 ருபீஸ். ஸோ இது வந்து ப்ளூடூத் ஹெட்செட். இது 9000 ருபீஸு, நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 5200. இந்த பாருங்க, வேற லெவலில் இருக்கு, வேற மாதிரியான இது, நத்திங் பிராண்டு. ஸோ 5200 தரேன். புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 9000 ரூபா. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க, மாடல்லாம் இதில் இருக்கும் பாருங்க, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் நத்திங் சொல்லிட்டு இதோட ப்ளூடூத் ஹெட்செட்டு வேற லெவலாக இருக்கு. ரெண்டு கலர் இருக்கு, ஒயிட்டு பிளாக் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கோட சார்ஜர், நத்திங் சார்ஜர் ஆன்லைனில் 3300 ரூபா. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜரு, ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3300 ரூபா, 3500 ரூபா இருக்குது. அப்படியே பாதி ரேட்டு 1600 ரூபாய்க்கு தரேன், 1600. பழசு கிடையாது, புதுசு. இன்னும் சீல்டே கூட பிரிக்கலாம், அப்படியே புதுசாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸு. இதை வந்து நம்ம சாம்சங் கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பார்த்தீங்கன்னா இது நத்திங்குள்ள ஒரு பெரிய சார்ஜர் தான், 1600 ரூபா. கேபிள் வராதுன்னு நினைக்கிறேன், ஒன்லி மண்டை தான், அதாவது அந்த சார்ஜர். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க தலைவரை, இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இந்த பாருங்க பக்காவாக இருக்குது, புதுசு. இது நம் சீல்டு ஓப்பன் பண்ணியே நம்ம காமிச்சிட்டோம் உங்களுக்கு. விலை வந்து 1600. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. இதுவும் வந்து நத்திங் தான், நத்திங்கில் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டு தான். இதுவும் கலர், இந்த கலருக்காகவே வாங்கலாம். ஸோ லேடிஸுங்களுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த காதில் மாட்டினா, அதுவும் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கும். 1850 ரூபா இது, 1850 ரூபாய்க்கு நம்ம ஒரிஜினல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே ஆப்பிள்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட விலை எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். விலை கம்மியில் நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ஒரிஜினல் ப்ளூடூத் ஹெட்செட்டு நத்திங்கு. இது வந்து ஓப்பனாக இருக்கான்னு தெரில, சீல்டு இது சீல்டாக இருக்குது. இது ஓப்பன் பண்ண முடியுமா பாருங்கள், ஓப்பன் பண்ண கேட்டுக்க. ஸோ எல்லாமே புதுசுங்க, அதோட ப்ளூடூத் அந்த ஒயரு அந்த செட்டு எல்லாமே இருக்குது. இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ஸோ இதில் லைட் எரியும், இந்த கீழே லைட் எடுத்து பார்த்தீங்களா, இதில் லைட் எரியும், இதில் லைட் எரியும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஆப்ஷனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, 3 கலர் இருக்குது, பிளாக்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு. ஸோ இதோட விலை 1850 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டது தான், 1500 ரூபா போட்டோம், 1500 ரூபா தான் நம்ம ரேட்டு, சரியா? இது வந்து ஆனால் ஃபஸ்ட் காப்பின்னு சொன்னால் ஆப்பிள் பிராண்ட் கிடையாது, ஃபஸ்ட் காப்பி. இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நத்திங், நத்திங்கில் மோட்டோ, சரி சரி, மோட்டோ, மோட்டோவில் G40 ஃபியூஷன் சொல்லிட்டு 6500 ரூபா போட்டிருக்காப்புல, 6 GB ரேமு, 128 GB. ஸோ 128 GB இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபா. இதில் என்னப்பா ப்ராப்ளம் தம்பி? எதுவுமே ப்ராப்ளம் இல்லையா, நல்லா பார்த்துக்கப்பா. எந்த இஷ்யூமே இல்லை, தெளிவாக இருக்கா, ஆனால் செகண்ட்ஸ் அவ்வளோதான், சரியா? இங்கே மட்டும் பெயிண்ட்டு போயிருக்குங்க, இந்த ஓரத்தில் பெயிண்ட்டு போயிருக்கீங்களா, தெரிதா? இது மட்டும் வெள்ளையாக இருக்குது இந்த இடம் மட்டும். ஸோ மொபைல் நல்லாயிருக்கு, மோட்டோவில் G40 ஃபியூஷனு, பாக்ஸு
கேபிளு மண்டை தான், மண்டை கூட இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஸோ இதோட விலை 6500 ரூபா, 1600. 13க்கா? 13. இதா பாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சாதா? பாக்ஸோட உள்ளதுக்கா போட்டீங்க? பாக்ஸோட உள்ளது உங்ககிட்ட இருக்கா? ஐபோன் 13 இப்போ எடுத்துட்டு போனீங்களா? பிளாக் கலரா? பஸ் 82% பேட்டரி. ஆ, எடுத்துட்டு வாங்களா? கொடுத்துட்டீங்களா? இல்லை எனக்கே சொல்லு, எது எது இதுக்கு தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. லைட் ப்ளூன்னு சொன்னாப்லையா? ஆமாங்க, அதுதாங்க. இது சார்ஜ் போடுப்பா. பாருப்பா இருக்கானே, எனக்கு இவர் நான் இதுதான்ப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு. லைட் நீங்கள் லைட் கலரான்னு கேட்டா ஆமான்னீங்கல்ல சார். சரிங்க, பார்க்கட்டும். அதோட இது அதிகமான பேட்டரி இருந்துச்சுங்க. 85 பாருங்கப்பா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் இப்போ அவர் காசு போட்டதை செக் பண்ணி ஒருக்கா. iPhone 7, இது ஒரு இது iPhone 7 6S ப்ளஸ்ன்னு ஒன்று, அது ரெண்டுமே ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. லெவன் ப்ரோ எது எது? ஆமா, அது கொடுத்துருவா? ஏய், நீங்க அவசரப்பட்டு வாங்கிட்டு போய் இப்ப பாரு, எங்களுக்கு வியாபாரமே போச்சுக்க. இல்லடா, இது போல போல இப்படி அவசரப்பட்டு வாங்கிட்டு இப்ப எங்களுக்கு விக்க முடியாம போச்சு பாருக்கா. நீ தம்பி, நீ பண்றது ரொம்ப தவறு தம்பி, சரியா? பார்த்து சாம்சங் கேலக்சியில வந்து பாத்தீங்கன்னா S22 இப்படி மறந்தன் தெரியலையப்பா. மென்ஷன் பண்ணிருக்கா பாரு. சார் லைட் ப்ளூ கேட்டா ஆமாண்டீங்க சார். எனக்கு தெரிஞ்ச நீங்க அதை பார்த்தா வாங்கவும் மாட்டீங்க, அது ரொம்ப இதா இருக்காது. வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, இது சூப்பரா இருக்கு பஸ். இது சாம்சங் கேலக்சி S22 F. என்னப்பா F போட்டு வச்சிருக்கோம்? சாம்சங் கேலக்சி S22 8128 22,000 பஸ். இது ஸோ 22,000 இது. மொபைல் சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் லாஸ்ட்டாக வாட்டர் லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் 22,000 தராப்பில. 22,000 இது. என்னடா இது, அது தூக்கி இதுக்குள்ளோ இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12 கஸ்டமர் வந்து சொல்கிற ரேட் வந்து 41,000 சொல்லியிருக்காரு. ஷீல்டு பேக்கு வாங்கி நேற்று வாங்கி இன்னைக்கு கொடுக்குறாப்ல. 41,000 ரூபா, உங்களுக்கு ஐடியா இருந்தால் பாருங்கள். இது வெறும் பாக்ஸு. சாம்சங் கேலக்சி A 73
ஃபைவ் ஜி மொபைலு, செம நீட் கண்டிஷனாக இருக்குது. 18,000 இது, சரியா? 18,000 இந்த ஓரம் வச்சிடறான். அதை போட்டதெல்லாம் தனியாக வச்சாதான் குழப்பம் இல்லாமல் போகும். 18,000 இது. ஒரு தம்பி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு, சாம்சங் கேலக்ஸியில் A53, சரியா? 12,000 போட்டிருக்கோம். ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம இது கம்மியாலாம் போட்டிருக்கோம் இல்லைன்னு சொல்ல, 9,500 ஒன்று போட்டிருக்கோம், 13,000 கூட ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது அந்தந்த டைமிங்கில் வர்றது, அந்தந்த ஃபோன் கண்டிஷனை பொறுத்து, சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A71, இது வந்து 3,800 ஃபுல்லாக கோடு இருக்குது, டிஸ்பிளேல வந்து நிறைய கோடு இருக்குது, அதனால தான் இதோட விலை 3,800. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11, ஐஃபோன் 11, 128 GB, 95% பேட்டரி ஹெல்த்து, டூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. விலை வந்து பார்த்திங்கன்னா 21,500. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்போ ரினோ 7 ஃபைவ் ஜி மொபைலு, 8 128, 11,000. காம்போ கிம்போ எதுவும் சேஞ்ச் பண்ணல, இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு, மொபைல் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ 8 128, 11,000. இது ரியல்மி 10 ப்ரோ 5G மொபைல், 9,500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோ Y75, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000, 8 128, 5G கிடையாது இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போக்கோ கிடையாது, விவோ X90 ப்ரோ. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் X70 ப்ரோன்னாரு, அது இதை தான் கேட்டாரா எதை கேட்டாருன்னு தெரில. டிவி வேணாம்ப்பா, ஏ இல்லை கூடா டே, ஆர்லிஸ் கூட, ஆர்லிஸ் விவோ X90 ப்ரோ, 43,500. புதுசு வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா IQ7, 14,500. ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஒருத்தர் வாங்குறேன்ட்டாரு, அப்புறம் வேணான்ட்டாரு. ஸோ இருக்குது, இது நெட்ஒர்க் ப்ராப்ளம், இது எப்பயாவும் இருக்கா? அதான் நெட்ஒர்க் ஹையாக உள்ள இடத்துல நல்லா எடுக்கும், லோவாக இருக்கிற இடத்துல நெட்ஒர்க் வராது, அவ்வளோதான் இதோட கம்ப்ளைண்ட். ஃபஸ்ட் டீ சாப்பிடுங்க டேய், சாப்பிடுங்களா அவர். ஸோ ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ இது, இதோட விலை 4,000 இது. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில், ரியல்மி தான், ஆமாம், ரியல்மி GT நியோ 3T, 8 256, 15,000. இது வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டோம், இது வந்து ஆப்பிளோட ஐபேடுன்னு சொல்லுவாங்க, 10,000 சில்லற சொன்னார், அது விற்கல, அப்படியே தான் இருக்குது. அவர் டெய்லி வீடியோ போட சொல்கிறாரு, அது வேறு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி பாக்ஸோடு இருக்குது, சாம்சங் கேலக்ஸியில் வந்து நோட் 20 அல்ட்ரா, 12 GB ரேமு, 128, இம்போர்ட்டட் மொபைல் இது. இதை வந்து கஸ்டமர் விற்க சொல்கிற ரேட்டு வந்து 16,000, 16,000 இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் வேறு வந்திருக்கு, பிளாக் டாட், அந்த உடஞ்ச இடத்துல பிளாக் டாட். ஏப்பா இதை ஒயிட் கலராக மாற்றுப்பா, 8 128. இதை வந்து டபுள் சிம் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஒரு மெமரி கார்டு வேறு போட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு அப்ராட் மொபைலு, 16,500. இந்த கிளாஸ் ப்ரோக்கனு, பிளாக் டாட், பிளாக் டாட்டை காமிக்கலண்ணா, அது ஒயிட் ஆகிட்டியாப்பா, இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பிளாக் டாட். ஸோ இதோட விலை 16,500, 16,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து எஸ்டன் வந்து 8 128, டிஸ்பிளேல கோடு இருக்குது, 4,800. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி போட்டோம், S9 ப்ளஸ்ஸும் 8,300, 8,300, 8 128, 664. இது வந்து ஒன் ப்ளஸில் 9R, பேக் டோர் உடஞ்சிருக்கு, 15,000. இது வந்து ஒன் ப்ளஸில் 7 இது, 8 128, விலை வந்து பார்த்திங்கன்னா 7,000 தரேன், 8,000 போட்டிருக்கல, 500 குறைச்சி 7,000 தரேன். சாம்சங் கேலக்ஸி A7 13,
சாம்சங் கேலக்ஸி A13 7300 ரூபா. சாம்சங் கேலக்ஸிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 512 GB, இது 512 GB 46500 ரூபா. 12 GB ரேம், 256 GB 46500 ரூபா. இது சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் பிளாக் டாட் இருக்குது, அதே மாதிரி ரெண்டு கோடு இருக்குது. இந்த பாருங்கள், கோடு ரெண்டு கோடு இருக்கா, பிளாக் டாட் இருக்குது. டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. பேக் டோர்லாம் சூப்பராக இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 6000 ரூபா இது சாம்சங். இது ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 70 8000 ரூபா. போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா X5 Pro 6128 11500 ரூபா. ஐக்யூவில் Z6 சொல்லிட்டு 6 GB ரேமு 128 9000 ரூபா. சாம்சங்கில் வந்து S9 இது 664 நினைக்கிறேன், 6128 தெரியலையே. எஜ்ஜு மாடலு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லோ சைடு வந்து போவோம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் நல்லா தான் இருக்குது, கண்ணாடியெலாம் உடையலை. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா, 4000 ருபீஸ். சாம்சங் கேலக்ஸி நோட் டுவெண்ட்டி வந்து 16000 ரூபா 8256 பாக்ஸ் இருக்கு. இது என்ன மொபைல், இது யாருது, ஏ இது யாருது பா, இது யாருதுன்னு தெரியுமா, ஐடியா இருக்கா? இது ஆமாப்பா, நம்ம போனா அது 6000 ரூபா போட்டோமா தான். ஸோ இது வந்து 6000 ரூபா போட்டிருந்தோம்ல A70, இப்போ வீணாக போனவன ஏமாற்றிட்டு போயிட்டான் பார். 6000 ரூபா போட்டான் பஸ், திடீர்னு ஆன் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபா. மாடல் என்னன்னு தெரியலையே, மாடல் வந்து இருங்க ஒரு நிமிஷம். A21 128 மாடல் நம்பரே போடலாம். சரி பஸ், இது மாடல் நம்பர் என்னன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கங்க. ரெண்டு போன் இருக்கு, ஒன்று வந்து 10000 ரூபா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோலேயே வந்து 12500 ரூபா. இதுலேயும் மாடல் போட்டிருக்கா தெரில. எஜ்ஜு 30 அது வந்து எஜ்ஜு 20 ஆமாம், எஜ்ஜு 20 ஃபியூஷனு. இது வந்து எஜ்ஜு 30 ஃபியூஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12500 ரூபா, அது வந்து 10000 ரூபா. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ போட்டோம், 35000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட் 12 ப்ரோ, இதோட விலை வந்து 9500 ரூபா. இது ஓப்போ ரினோ 11 5G மொபைலு 22000 ரூபா, சரியா 22000 ரூபா. போக்கோ X5 ப்ரோ நம்ம இங்கே கூட எங்கேயோ காமிச்சோமே, அதான் பாக்ஸு மொபைல் இருக்குல்ல, அதுதான் 11500 ரூபா. ஓப்போ ரினோ 11 வந்து 5G மொபைலு 22000 ரூபா. சாம்சங் நோட் 20 அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம், இது 16000 ரூபா போட்டிருந்தோம். இந்த மொபைலு ஒன் ப்ளஸ் 11 வந்து 45000 ரூபா. ஒன் ப்ளஸ் 11 664 ஒன்றும் 8 மாதம் வாரண்டி இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ஸ்டாக் வீடியோ, சரிங்களா, போட்டுடுறோம். வேறு இன்னொரு ரெண்டு ஃபோன் நாளைக்கு வரும். இந்த சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இது இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே பிளாக் கலர் ஒன்று வர வேண்டியிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 512 GB தான், இந்தியன் மொபைல் தான் அதுவும். இது வந்து 46000 ரூபா போட்டிருக்கோம், 46500 ரூபா. அது வந்து உங்களுக்கு 45000 ரூபாய்க்கு தரேன். இன்னும் கேட்டால் இன்னும் சூப்பராக இருக்குது அந்த மொபைலு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு 512 GB, விலை வந்து 45000 ரூபா. நாளைக்கு காலையில் எனக்கு வந்துடும் அந்த மொபைலு. எப்பா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடு, மறந்துடாதா, இதுவே பிளாக் கலரு. நம்ம இப்போ காசு கொடுத்து வாங்கணும்ல, அது சரியா, அது நாங்கள் காசு கொடுத்துட்டோம். அவர் உள்ளே அந்த இது எல்லாம் அந்த இது என்ன, அதான் வீடியோ அதெல்லாம் வந்து அவர் வேறு ஃபோனில் மாற்றிட்டு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அட்வான்ஸ் காசு கொடுத்துட்டோம். அவர் வீட்டாண்ட தான் உள்ளவர், அதனால் எடுத்து வைக்கிறேன், வந்து வரையில் வந்து வாங்கிட்டு போங்கன்னு இருக்காரு. வேறு என்ன, இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடை துறைக்கவே லேட் ஆகிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஓட்டு நம்மளோட எலெக்ஷன் பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடாத அளவுக்கு நம்மளை பண்ணிட்டான் எதிர்கட்சிக்காரன். அதாவது இந்த கவுன்சிலர் ஒருத்தன், அவனுக்கு எனக்கு கொஞ்சம் நாளாக பிரச்சனை தான்.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள அந்த பூத்தில் வேலை செய்கிற பொம்பளையை வந்து மண்டை கழிவு அதான் பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கு ஏதோ காசை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஓட்டு இல்லாமல் ஆக்கினான். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர் ஓட்டுக்கு, நான் என் ஒய்ஃபு என் பையன் ஒன்னொருத்த காலேஜ் படிக்கிறான். ஸோ அந்த அவனுக்கு இப்போ தான் இந்த வாட்டி தான் ஓட்டு வந்திருக்கு, 18 வயசு அவனுக்கு ஓட்டு இருக்கு, இவனுக்கு ஓட்டு இருக்கு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு இல்லாமல் பண்ணிடுச்சுங்க. காரணம் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து அதிமுகவில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தவங்க தான் நாங்கள்லாம். இப்போலாம் எந்த கட்சியும் போகிறதில்ல வரதில்ல, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு கட்டுறது அவங்களுக்கு என்னன்னு தெரில, வயிற்றுச்சலாக இருக்கு போல இருக்கு. அது இல்லாமல் ஒன்று ஒன்று என்ன சொல்கிறது, எது பண்ணாலும் நம்ம மேலே காண்டாக தான் அவராடுங்க. காரணம் என்னன்னு தெரில, நம்ம எதாக இருந்தாலும் கேள்வி கேட்போம், நமக்குன்னு ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக நம்ம உருவாக்கி வச்சுருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து இந்த ரஜினி படத்தில் வர மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம் தான் அதெல்லாம். ஸோ அது மாதிரி ஒரு எங்ககிட்ட ஒரு எங்கே அந்த மொத்தம் அந்த ஓட்டு அந்த ஏரியாவில் எம்எல்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ஓட்டு, கவுன்சிலருக்குன்னு பார்த்திங்கன்னா 25,000 ஓட்டு. அந்த 25,000 ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்போம். நாங்கள் இப்போ ஆல்ரெடி நான் எங்களுக்கு நிறைய வாட்டி வாய்ப்பு வந்துச்சு கவுன்சிலரில் நிற்க சொல்லி, நாங்கள் நான் வேணான்னு தட்டி கழிச்சுட்டே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம ஆப்னெட் ஆயிடுவோமோ, ஏன்னா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பூத்தில் அந்தந்த பாகத்தில் கண்டிப்பாக ஓட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி வாழ்வா சவா தான், சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, உண்மையிலே இல்லை உண்மையிலேயே இருக்கு. எதுனால சொல்கிறேன்னா வந்து பிஜேபி வந்து ரொம்ப ஏறி வராங்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பாகத்துக்குள்ள ஓட்டு குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள வட்ட செயலாளர்லேருந்து பாக பகுதி செயலாளர் வரைக்கும் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வர்றாங்க, எங்கே திமுக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோமோன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்னமோ தெரில நம்மளை பழி வாங்குறதா இந்த ஓட்டை வந்து நீக்கினது உண்மை அதுதான், சரியா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எனக்கு இந்த ஓட்டு அரசியலே சத்தியமாக பிடிக்கல. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த ஓட்டு அரசியல் சொல்கிறாங்களே அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியே ஈவிங் மிஷின் தான் வேலை செய்ய போகுது, குஜராத்தாக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈவிங் மிஷின் தான். நேர்மையாக ஒரு ஓட்டு ஓட்டுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு சீட்டு முறைன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உண்மையான முறை, அதுதான் வந்து நிரந்தரமான ஒரு விஷயம். ஒரு மக்கள் ஜனநாயகம் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசு நினச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை தான் பின்பற்றணும். இவங்க வந்து ஓட்டு போட சொல்கிற அந்த மிஷின்ன்றது இருக்கு, ஈவிங் மிஷினு, அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து அதை வந்து ஒரு தொழில், அதாவது அம்பானி போன்ற ஒருத்தவங்களால் உருவாக்கப்பட்டது தான். அதில் வந்து நிறையா சீட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஒய்ஃபை இன்டர்நெட்டு ஸோ எல்லாமே நவீன உலகம், எங்கே வேணாலும் எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நம்மளால் வந்து திருத்திக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இடத்துல அவங்க வந்து தன்னோட ஓட்டை அதிகப்படுத்திக்குவாங்க, எங்கே மெஜாரிட்டி கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஒரு நியாயமாக போகிற மாதிரி ஒரு காமிச்சுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட ஆரம்ப கால தந்திரம், இன்றைக்கும் அதை வச்சு தான் அவங்க மேலே ஏறி வராங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பலவீனமாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மை, அவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க. மொத்தத்தில் திமுக வந்து அதிமுக மொத்தமாக வந்து படுத்துருச்சு, சரியா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சசிகலாவாக இருக்கட்டும் தினகரனை என்ன பாடுபடுத்துகிறாங்க, என்ன மாதிரி உடனே அந்த அம்மா இறந்த உடனே அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிருமேனு சொல்லி சசிகலா உடனே தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டினது, அவங்க ஜெயிலில் இருந்தது, அதுக்கப்புறம் அங்கேயே அவங்கள முடிச்சு விட்றலாம் அந்த கொரோனா காலத்தில் அப்படின்னு பிளான் பண்ணது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இதெல்லாம் வந்து மாறும். ஒரு என்றைக்குமே ஒரு விஷயம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், தடுக்கி உளுந்த ஒருத்தர் ரொம்ப அட்டுழியம் பண்ணுறவங்க இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் ஒரு சின்ன ஒரு படிக்கட்டிலேருந்து உளுந்தா உடனே சாக மாட்டான், கொஞ்சம் அதிகமான தூரம் போயிட்டு ஒரு மூணு மாடி நாலு மாடியிலேருந்து கீழே உளுந்தான்னா கண்டிப்பாக செத்துருவான். அதான் ஒருத்தர் வளர்ந்துட்டே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட்டவன் வளர்றான்னா காரணம் அதுதான், ரெண்டு நாள் நீடிக்காது. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு நல்ல நிலைமை வரும். ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரி கட்டியே செத்து போகிறான். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டு வரி எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, 1000 ரூபா 1200 ரூபா. இன்றைக்கி வீட்டு வரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. கமர்ஷியல் இல்லாமல் ஒரு வீடு வச்சு வாடகைக்கு விடுறவனோட நிலமை
10,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு அரசாங்கத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு, கரண்ட் பில்லு இது. ஸோ வாடகை வீட்டுக்காரன் கூட பரவாயில்ல போல இருக்குங்க, சொந்த வீட்டுக்காரன் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் நிலமெல்லாம் வந்து நார பொழப்பு சரிங்களா. அதனால் வந்து அந்த காலத்தில் பியு சின்னப்பான்னு ஒருத்தர் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாக போட்டுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு ஓட்டு இல்லாதனால நான் சொல்கிறேன், இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாக போட்டோம். இந்த மாதிரி கொடுங்கோல் இந்த மாதிரி கேவலமான ஒரு மோடி மாதிரி ஒரு கேடிங்களை ஆதரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்களா காலம் வந்து நீண்ட நாள் பதில் சொல்லியே அவங்க வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம்.